ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மாற்றி மோனியால் சிங்கிளா வாங்க கப்பலா போங்க ஜெயலட்சுமி நகர் dream plots for sale டிடிசி பி ரெரா அப்ரூவ் பிளாட்ஸ் விட் வணக்கம் இந்திய நேரப்படி காலை எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம் மதுரை தொகுதி பாஜக எம்பியை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு தேர்தல் பத்திரம் மூலம் ஊழலை பாஜக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு நாட்டில் நடப்பது மோடி அரசு அல்ல அதானி அம்பானி அரசு என்று கோவையில் நடந்த இந்தியா கூட்டணி பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தபால் ஓட்டுகளை சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்ப தேர்தல் ஆணையம் அனுமதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் போதைப் பொருட்கள் மூலமாக திமுக வந்த செருக்கு ஓட்டு மூலமாக நொறுக்கு என்று நிர்மலா சீதாராமன் ஆவேசம் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் எழுபது அடி ஆழ்துளை கிணற்றில் ஆறு வயது சிறுவன் விழுந்து தவிப்பு மீட்கும் பணிகள் தீவிரம் ஸ்பெயினில் மத்திய தரைக்கடலில் மிதந்து வந்த படகில் நான்கு பெண்களின் சடலங்கள் மீட்பு குழுவினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைப்பு இனி விரிவான செய்திகளை காணலாம் மதுரை தொகுதி பாஜக எம்பியை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோவில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வருகிற பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது முதற்கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் மாநிலம் மற்றும் நாடு முழுவதும் சூடுபிடித்து வருகிறது இந்நிலையில் மதுரை எம்பி தொகுதிக்கு பாஜகவை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்தார் அவர் மதுரை நேதாஜி சாலையில் உள்ள தண்டாயுதபாணி முருகன் கோவிலில் இருந்து ரோட்ஷோவை ஷோவை துவக்கினார் வாகன பேரணி ஆவணி மூல வீதி வழியாக விளக்கு தூணில் நிறைவடைந்தது ரோட் ஷோ துவங்கியது முதல் சாலையில் இருபுறமும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் அமித்ஷாவை வரவேற்றனர் கொடிகளை ஏந்தியவாறு உற்சாகத்துடனும் கையசைக்கும் தொண்டர்களிடம் தாமரை சின்னத்தை காண்பித்தார் அமித்ஷா தொண்டர்கள் தந்த தாமரை மாலை மற்றும் தொப்பியை வேட்பாளர் ராமசீனிவாசனுக்கு அணிவித்தார் நாட்டில் நடப்பது மோடி அரசு அல்ல அதானி அம்பானி அரசு என்று கோவையில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் கோவை செட்டிப்பாளையத்தில் நடந்த இந்தியா கூட்டணி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது நாட்டில் நடப்பது மோடி அரசு அல்ல அதானி அம்பானி ஆட்சி நடக்கிறது இந்தியாவில் முக்கிய துறைகள் அனைத்தும் அதானிக்கே வழங்கப்படுகிறது அதானியின் சலுகைகள் குறித்து நான் பார்லிமெண்டில் பேசியதால் என் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது எனது எம்பி பதவியை பறித்தது தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் நான் நேசிப்பதாக தெரிவித்தார் மேலும் நாட்டு மக்களின் பலரின் இதயங்களில் வாழ்ந்ததால் எனது வீட்டை எடுத்துக்கொண்ட போதும் கூட நான் கவலைப்படவில்லை என்று தெரிவித்தார் மேலும் தேர்தல் பத்திரம் சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் கூறியது பாஜக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்றும் எண்பத்தி மூன்று சதவீத இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றனர் என்றும் தேர்தல் பத்திரம் மூலம் பல்லாயிரம் கோடி பணம் பெற்றுள்ளது என்றும் நாட்டில் நடப்பது மோடி அரசு அல்ல அதானி அம்பானி அரசு என்று தெரிவித்த அவர் இத்தேர்தலில் கூட்டணி வேட்பாளர்களை நீங்கள் ஆதரவு அளித்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேர்தல் பத்திரம் மூலம் ஊழலை சட்டப்பூர்வமாக்கியது பாரதிய ஜனதா கட்சி என கோவை தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை செட்டிப்பாளையத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் அப்போது இக்கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் இந்தியாவின் நம்பிக்கை நாயகன் ராகுலை தமிழ்நாட்டிற்கு வரவேற்றார் மேலும் இங்கு போட்டியிடும் கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இம்மண்ணின் மைந்தர் கவுன்சிலராக மேயராக இருந்து கோவை மக்களுக்காக பணியாற்றியவர் என்றார் மேலும் மத்தியில் இந்தியா கூட்டணி அமைந்தால் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வர முடியும் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் ஆகியவற்றை திமுக கொண்டு வந்துள்ளது கோவையில் ஜி நாயுடு பெயரில் அறிவியல் மையம் அமையும் பொள்ளாச்சி தேங்காய்க்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தரப்படும் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் திருப்பூர் வரை நீட்டிக்கப்படும் தமிழர்களுக்கு தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் என்று பேசினார் பின்னர் திமுகவின் சாதனைகளை சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்கிறேன் என்றும் நாடும் நமதே நாற்பதும் நமதே தமிழக மக்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி என்று அவர் தேர்தல் பத்திரம் மூலம் ஊழலை சட்டபூர்வமாக்கியது பாரதிய ஜனதா கட்சி என்று குற்றம் சாட்டினார் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் அளிக்கும் தபால் ஓட்டுகளை திருச்சி மையத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்ப தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் பயிற்சி கடைசி நாளான பதினேழாம் தேதி வெளியூரில் ஓட்டு உள்ளவர்களிடம் தபால் ஓட்டு பெறப்படும் தேர்தல் நடக்கும் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் பயிற்சி மையங்களில் ஓட்டு பெட்டிகள் வைத்து தபால் ஓட்டு பெறப்படும் உதாரணமாக மத்திய சென்னை தொகுதியில் தேர்தல் பணியில் உள்ள அலுவலருக்கு வடசென்னையிலும் ஓட்டு இருந்தாலும் அவர் தன் தபால் ஓட்டை அந்த தொகுதி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வழங்க முடியாது அவர் பணிபுரியும் தொகுதியில் தபால் ஓட்டுகளை பெறும் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த ஓட்டு திருச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு மத்திய சென்னை அலுவலரிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் போதைப் பொருட்கள் மூலமாக திமுக வந்த செருக்கு என்றும் ஓட்டு மூலமாக நொறுக்கு என்றும் நிர்மலா சீதாராமன் ஆவேசம் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் பாரதிய ஜனதா வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலவீதி மூல அனுமார் கோவிலில் இருந்து பிரச்சாரத்தை துவங்கினார் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வாகனத்தில் பொதுமக்களிடம் கையசைத்தபடி ஓட்டு கேட்டார் பிறகு தேரடியில் நின்று அவர் பேசும்போது தமிழகத்தில் பெரிய மாறுதல் ஏற்பட வேண்டும் அந்த மாறுதல் ஏற்பட வேண்டும் என்பது மக்கள் மனதில் இருக்கிறது தமிழகத்தில் உண்மைக்கு புறம்பாக நிறைய விஷயங்களை பேசி வருகிறார்கள் என்றார் மேலும் போதைப் பொருள் தொடர்பாக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்றும் போதைப் பொருட்கள் மூலமாக திமுக வந்த செருக்கு என்றும் ஓட்டு மூலமாக நொறுக்கு என்று தெரிவித்த அவர் டிஎம்கே என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது டிரக் முன்னேற்றக் கழகமாக மாறியுள்ளது என்று தெரிவித்தார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக காற்றின் திசையில் மாறுபாடு காணப்படுகிறது இதேபோன்று குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காணப்படுகிறது இதன் காரணமாக கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் வரும் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் பிற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை காணப்படும் என்றும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா ஒட்டிய கடலோரப் பகுதிகள் தெற்கு கேரள கடலோர பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது ஆழ்துளை கிணற்றில் விழுந்த ஆறு வயது சிறுவனை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மத்திய பிரதேச மாநிலம் ரீவா மாவட்டம் மணிகா கிராமத்தை சேர்ந்த ஆறு வயது சிறுவன் மயங்க இவன் தனது வீட்டின் அருகே உள்ள வயல் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது வீட்டின் அருகே அமைக்கப்பட்டிருந்த ஆழ்துளை கிணற்றுக்குள் சிறுவன் தவறி விழுந்தான் எழுபது அடி ஆழம் கொண்ட ஆழ்துளை கிணற்றில் நாற்பது அடி ஆழத்தில் சிறுவன் சிக்கியுள்ளான் சிறுவன் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்ததை தகவல் அறிந்த போலீசார் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்பெயினில் மத்திய தரைக்கடலில் மிதந்து வந்த படகில் நான்கு பெண்களின் சடலங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது ஸ்பெயின் நாட்டின் முர்சியா நகரின் அருகே உள்ள மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு படகு தத்தளித்தபடி மிதந்து வந்ததை கடற்படையினர் கண்டறிந்தனர் அருகில் சென்று பார்த்தபோது அதில் நான்கு பெண்கள் சடலமாக கிடந்தது தெரியவந்தது வந்தது இதையடுத்து அந்த படகை இன்று காலையில் கார்டஜினா துறைமுகத்திற்கு மீட்புக் குழுவினர் இழுத்து வந்தனர் படகில் இருந்த பெண்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அவர்களின் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியவரும் என்றும் அவர்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் அங்கிருந்து புலம்பெயர்ந்து ஸ்பெயினில் குடியேறுவதற்காக படகில் வந்தபோது இறந்திருக்கலாம் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பவானியில் திருப்பூர் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் வாக்கு சேகரித்தார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அருணாச்சலம் போட்டியிடுகிறார் இந்நிலையில் அருணாச்சலத்தை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள மசூதியில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தலைமையிலான அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மேலும் வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக பவானி நகர செயலாளர் சீனிவாசன் மற்றும் ஏராளமான துண்டு பிரசரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை அதிமுக நிறுத்தியதாக அமைச்சர் பிடிஆர் பச்சை பொய் சொல்கிறார் என்று டி கல்லுப்பட்டியில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு வாக்கு சேகரித்த போது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் மதுரை மாவட்டம் முசிலும்பட்டியை எடுத்த டி கல்லுப்பட்டியில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் மக்களிடையே தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை அதிமுக நிறுத்தியதாக அமைச்சர் பி டி ஆர் பச்சை பொய் சொல்கிறார் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் முன்னதாக திருமங்கலம் தொகுதி டி குன்னத்தூரில் உள்ள அம்மா திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் அதன் பின்னர் அதிமுக நிர்வாகிகள் வேட்பாளர் விஜயபிரபாகரனுக்கு பொன்னாடை அணிவித்தனர் அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா கோவிலில் உள்ள புரட்சி தலைவி ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலைகளுக்கு விஜய மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து டி கல்லிப்பட்டியில் உள்ள தேவர் சிலைக்கு தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் பின்னர் பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தனர் பிரதமர் நரேந்திர மோடி ஓட்டு வாங்குவதற்காக ரோட் ஷோ நடத்துகிறார் என்று சேலத்தில் திமுக வேட்பாளர் கணபதி தெரிவித்துள்ளார் சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வகணபதி கணபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ஒரு நாள் நரேந்திர மோடி நடப்பதற்காக ஐந்து கட்ட பாதுகாப்பு போடப்பட்டு பிளாட்ஃபாரம் முழுவதும் மரச்செடிகள் வைத்து அலங்கரித்து வைத்துள்ளார்கள் என்றும் பாமர மக்கள் தினம்தோறும் தான் அந்த சாலையில் நடந்து செல்கிறார்கள் ஏதேனும் வசதிகள் செய்தார்களா என்றும் தெரிவித்தார் மேலும் மழைக்காலத்தில் கேட்க நாதியற்று கிடந்த போது தமிழ்நாட்டு மக்களை பார்க்க வராத நரேந்திர மோடி இப்போது அடிக்கடி வருவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் ஓட்டு வாங்குவதற்காக நரேந்திர மோடி ரோட்ஷோ நடத்துகிறார் என்று திமுக வேட்பாளர் செல்வகணபதி தெரிவித்துள்ளார் சூரசம்ஹாரம் செய்த முருகன் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாசிச சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்லு பிறந்தகை சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் சூரசம்ஹாரம் செய்த முருகன் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாசிச சக்தியை வீழ்த்த வேண்டும் முழு பிரார்த்தனை செய்திருப்பதாக கூறினார் மேலும் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தமிழருடைய பெருமை தமிழருடைய கலாச்சாரம் கலை பண்பாடு இலக்கியம் இலக்கணம் எல்லாவற்றையும் அழிக்க துடிக்கின்ற பாசிச சக்திகளை பெருமான் வீழ்த்துவார் பெண்ணாகரம் அருகே பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அவரின் மகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் இந்நிலையில் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பராப்பட்டி பேரூராட்சியில் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அவரது இரண்டாவது மகள் சங்கமித்ரா வாக்கு சேகரித்தார் அப்போது பெண்களை கட்டியணைத்தும் முத்தமிட்டும் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் காய்கறி கடை பலக்கடை பூக்கடை மற்றும் கீழ்பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார் இதில் தேர்தல் பொறுப்பாளர் சத்யமூர்த்தி நகர செயலாளர் செந்தில் திரைப்பட தயாரிப்பாளர் மௌனகுரு சின்னசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் குன்றத்தூரில் வெயிலில் நின்ற அதிமுகவினருக்கு திமுக நிர்வாகிகள் மோர் அளித்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் பிரேம்குமாரும் திமுக சார்பில் டி ஆர் பாலுவும் போட்டியிடுகின்றன இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள மசூதியில் இஸ்லாமியர்கள் தொழுகையை முடித்து வெளியே வந்தனர் அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் முன்னாள் எம்எல்ஏ பழனி ஆகியோர் தலைமையில் அதிமுகவினரும் திமுக நிர்வாகிகளும் எதிரெதிரே வரிசையில் நின்று துண்டு பிரசரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர் அதிமுக மற்றும் திமுகவினர் ஒரே நேரத்தில் மசூதி முன்பு நின்று வாக்கு சேகரித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் வாக்கு சேகரிப்பதற்கு முன்பு கொளுத்து முயலில் நின்று கொண்டிருந்த அதிமுக திமுக நிர்வாகிகள் மோரளித்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சின்னமனூரில் நகர திமுகவினர் வாக்கு சேகரிப்பின் போது தோழமை கட்சியினர்களை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஏழு வார்டுகள் அமைந்துள்ளன மேலும் தேனி மாவட்டத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகராட்சியாக சின்னமனூர் உள்ள நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தங்க தமிழ் செல்வன் போட்டியிடுகிறார் இந்நிலையில் திமுகவினர் வாக்கு சேகரிப்பின் போது தோழமை கட்சிகளை புறக்கணித்து சின்னமனூர் நகர திமுகவினர் மட்டும் வாக்கு சேகரிக்க செல்வதாக கூறப்படுகிறது இது திமுகவின் தோழமை கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படும் நிலையில் தோழமை கட்சிகளின் ஆதரவு வாக்குகளை திமுகவினர் பெறுவதில் சிரமம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக தோழமை கட்சியினர் கூறி வருகின்றனர் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் இரவு நேரத்தில் யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளான தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை காலம் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதன் காரணமாக தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் இரவு நேரத்தில் யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் வனத்துறை பணியாளர்கள் விரைந்து வந்து யானையை அங்கு இருந்து வனப்பகுதிக்குள் விரட்டினர் மேலும் கூட்டம் கூட்டமாக யானையில் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் வனப்பகுதியில் வனத்துறையினர் தண்ணீர் உணவுப் பொருட்கள் வைக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கன்னியாகுமரியில் தந்தம் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கேரளாவில் உயிரிழந்த யானையிடம் இருந்து தந்தத்தை கடத்தியது தெரிய வந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் யானை தந்தம் விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் செட்டுக்குளம் பகுதியில் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது நாகர்கோவில் செட்டுக்குளம் வழியாக வந்த கார் ஒன்றை சோதனை செய்த போது அதில் இரண்டு புள்ளி மூன்று கிலோ எடை கொண்ட யானை தந்தம் இருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து யானை தந்தத்தை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் தூத்துக்குடியை சேர்ந்த புதியவன் நாகர்கோவிலை சேர்ந்த முத்து ஆகிய இருவரை கைது செய்தனர் பின்னர் இருவரிடம் வனத்துறை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கேரளாவில் உயிரிழந்த யானையிடமிருந்து தந்தம் வெட்டி கடத்தப்பட்டது தெரியவந்தது மேலும் இந்த விவகாரத்தில் தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளியான இருவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரிக்கும் வரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதை தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கும்பக்கரை அருவி அமைந்துள்ளது இந்நிலையில் சுற்றறிக்கும் வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக தற்போது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் முற்றிலும் குறைந்த அளவில் வரும் நீரில் ஒரு ஒரு நபராக குளித்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு இதனால் கும்பக்கரை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைவதோடு கோடை வெயிலின் தாக்கத்தை தணித்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஏமாற்றம் அடைந்துள்ளன மேலும் அருவியில் நீர்வரத்து அதிகரிக்கும் வரை அறிவுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்வதை தடை விதிக்க வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்தவாசி அருகே தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் முதல் தலைமுறை மாணவர்களின் வாக்குப்பதிவு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆரணி நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை என்பதை பொதுமக்களுக்கு வலியுறுத்தும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தவுளாறு ராஜா நந்திவர்மன் கலை கல்லூரியில் முதல் தலைமுறை மாணவர்களின் வாக்குப்பதிவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் பேரணியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை ஒருங்கிணைப்பாளர் பூங்குழியில் சிவகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு வட்டாட்சியர் பொன்னுசாமி தலைமை தாங்கினார் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி தலைவர் முனைவர் முத்து முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் முதல் தலைமுறை வாக்காளர்களாகிய ராஜா நந்திவர்மன் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று அம்பேத்கர் சிலை அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்டு வாக்களிப்பது நமது கடமை என்பதை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு திண்டிவனம் சாலை பஜார் வீதி வழியாக சென்று கல்லூரி வாகனத்தை வந்தடைந்தனர் இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏழுமலை துணை முதல்வர் காந்தி தவுளாறு ஊராட்சி மன்ற தலைவர் டி கே ஜி ஆனந்த் பொன்னூர் காவல் ஆணையர் பாலு மண்டல துணை வட்டாட்சியர் மாரிமுத்து முதன்மை வருவாய் ஆய்வாளர் சோமசுந்தரம் வருவாய் ஆய்வாளர் ரஞ்சித் குமார் ரெட் கிராஸ் சங்க செயலாளர் பா சீனிவாசன் மற்றும் மாணவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கிராம வருவாய் ஆய்வாளர் மோகன் நன்றி தெரிவித்தார் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் அதிமுக வேட்பாளர் ஜி பிரேம்குமாரை ஆதரித்து பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜி பிரேம்குமாரை ஆதரித்து ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் வீதிகள் தோறும் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார் முன்னதாக வேட்பாளர் ஜி பிரேம்குமாருக்கு பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் சால்வை மற்றும் மாலை அணிவித்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பளித்தன இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ஜி பிரேம்குமார் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிக்கும் போது பேசினார் அப்போது நான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் வெள்ளப்பாக்கம் ஊராட்சிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன் என்றும் எனவே வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டார் வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்ராஜன் ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் மோகன் இறையூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் முனுசாமி கீவலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மா அதிமுக வடக்கால் சங்கர் காற்றம்பாக்கம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் சத்திய பூபாலன் புரட்சிபாதம் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொண்டியில் திடீரென ஏற்பட்ட சூறாவளி காற்று மற்றும் கடல் சீற்றத்தால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் நீரில் மூழ்கியதால் மீனவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கடற்கரையில் திடீரென சூறாவளி காற்று வீசத் தொடங்கியது இதன் காரணமாக வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகரித்ததால் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான படகுகள் நீரில் மூழ்கியது மேலும் சில படகுகள் ஒன்றை ஒன்று முட்டிக்கொண்டு சேதமடைந்து உள்ளன சில படகுகள் அலையின் வேகத்தால் தலைக்குப்பறக்க வந்தது இந்த சம்பவத்தால் மீனவர்கள் கடும் அச்சமடைந்து உள்ளனர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி பகுதியில் திமுக நிர்வாகிகள் உதயசூரியன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மதுரை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் ஆலோசனைப்படி உசிலம்பெட்டி நகர கழக செயலாளர் தங்கபாண்டியன் தலைமையில் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ் ஆதரித்து மதுரை மாவட்டம் உசிலம்பெட்டி பகுதியில் திமுக நிர்வாகிகள் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர் சரவணகுமார் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் பி எஸ் முருகன் வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி பழனி மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாண்டி கம்யூனிஸ்ட் ஜீவா ரெங்கமலை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வெஸ்டன் முருகன் வைஸ் சேர்மன் தேன்மொழி மகேந்திரன் பாண்டீசரன் உட்பட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேட்பாளர் தங்கத்தமிழ் சொல்வனை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் நாகை அருகே கீழ்வேலூரில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்காததைக் கண்டித்து அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் போஸ்டர்களை ஒட்டியும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நான்காவது வார்டில் பிள்ளை தெருவாசல் பகுதியில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த இடங்கள் கீழ்வேலூர் வட்டத்து அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் என கூறி பல ஆண்டுகளாக கோவில் நிர்வாகம் பசலி வாடகை வசூலித்து வந்துள்ளது இந்நிலையில் திடீரென கோவில் நிர்வாகம் மாத வாடகை என அறிவித்து இரண்டாயிரம் ரூபாய் கட்ட சொல்லி வருகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் தாங்கள் குடியிருக்கும் வீடுகள் கோவிலுக்கான இடம் இல்லை என்றும் அரசு பதிவேட்டில் நத்தம் பூரா நிலம் என பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்து குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்த குடும்பத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டியும் போஸ்டர்களை ஒட்டியும் பிள்ளை தெரிவாசல் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தனர் தென்சென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழிசை தங்கப்பாண்டியனை ஆதரித்து மடிப்பாக்கத்தில் நூற்றி எண்பத்தி ஏழாவது வார்டின் வட்ட செயலாளர் எம் கே ஜெய் மாமன்ற உறுப்பினர் செர்லி ஜெய் ஆகியோர் தலைமையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்திய கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மடிப்பாக்கம் ஏரிக்கரை தெருவில் பொதுமக்களிடமும் கடைகளிலும் நடைபயிற்சி சென்றவர்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தனர் இதில் கழக தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு வாக்குகள் சேகரித்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர் வணிகர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் எதிர்காலத்தில் வெற்றி பெற்றவருக்கு ஆதரவு அளிப்போம் என்று அரக்கோணத்தில் வணிகர் சங்க பேரவையின் மாவட்ட தலைவர் கே தேவராஜ் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர அனைத்து வணிகர் சங்கம் அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட தலைவர் கே எம் தேவராஜ் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தை தொடர்ந்து தலைவர் கே எம் தேவராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு வணிகர் சங்கம் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கவில்லை என்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று அரக்கோணத்தின் வளர்ச்சிக்கு குரல் கொடுத்தால் எதிர்காலத்தில் வெற்றி பெற்றவருக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் தெரிவித்தார் மேலும் அரக்கோணத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் அரக்கோணம் மாவட்ட தலைநகராக அறிவிக்க வேண்டும் அரக்கோணத்திற்கு இராணுவ தடவாளங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் அரக்கோணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றினால் துணை நிற்போம் என்றும் தலைவர் கே எம் தேவராஜ் தெரிவித்தார் பேட்டியின் போது நகர அனைத்து வணிகர் சங்க பொதுச் செயலாளர் மான்மல் பொருளாளர் கமலக்கண்ணன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் ரிஷி வந்தியம் அருகே திமுகவினரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இதனையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் மலையரசன் மற்றும் தொழுவந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சுகுமார் கடவுனூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் துரைமுருகன் ஆகியோரது வீடுகளில் வெங்கடேஸ்வரா தலைமையிலான பத்திற்கும் மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள் மதுரை தொகுதி பாஜக எம்பியை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு தேர்தல் பத்திரம் மூலம் ஊழலை சட்டப்பூர்வமாக்கியது பாஜக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு நாட்டில் நடப்பது மோடி அரசு அல்ல அதானி அம்பானி அரசு என்று கோவையில் நடந்த இந்தியா கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தபால் ஓட்டுகளை சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்ப தேர்தல் ஆணையம் அனுமதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் போதைப் பொருட்கள் மூலமாக திமுக வந்த செருக்கு ஓட்டு மூலமாக நொறுக்கு என்று நிர்மலா சீதாராமன் ஆவேசம் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் எழுபது அடி ஆழ்துளை கிணற்றில் ஆறு வயது சிறுவன் விழுந்து தவிப்பு மீட்கும் பணிகள் தீவிரம் ஸ்பெயினில் மத்திய தரைக்கடலில் மிதந்து வந்த படகில் நான்கு பெண்களின் சடலங்கள் மீட்புக் குழுவினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைப்பு இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்